வட்டி வந்து நமக்கு ஹராமாக இருக்கு. இப்போ பேங்க்ல நம்ம பணம் போட்டுருக்கோம்னா அந்த பேங்க்ல இருந்து வரக்கூடிய வட்டி நமக்கு ஹராமா இருக்கு. வட்டி என்பது மார்க்கத்துல தடுக்கப்பட்டது என்பதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பேங்க்ல வந்து நம்ம பணம் போடும் பொழுது கரண்ட் அக்கௌண்டா இருந்தா வட்டி போட மாட்டான், சேவிங் அக்கௌண்டா இருக்கும் பொழுது அதுக்கு வந்து ஒரு வட்டி தொகையை அவர்கள் போடுவார்கள். அப்போ வந்து இப்படி வரக்கூடிய வட்டி பணத்தை எடுத்து நாம் இது போன்று நம்மளுடைய உறவுக்காரர்களுக்கு கொடுத்து உதவி செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இது கூடுமா மார்க்கத்தில் அப்படின்றாங்க. இது கூடாது, செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாது? வட்டி என்று நம்ம எந்த பொருளாதாரத்திற்காக வட்டியை நமக்காக போடப்படுகின்றதோ அந்த வட்டி பணம் என்பது நம்மளுடைய பணமா? அது நம்ம பணம் கிடையாது, அது நம்மளுடைய காசு இல்லை, அது வந்து வட்டி காசு. அந்த வட்டி காசை நம்ம எடுத்து நான் நல்லதுக்கு செலவழிக்க போகிறேன், அல்லது ஏழைகளுக்கு கொடுக்க போகிறேன், உறவினர்களுக்கு கொடுக்க போகிறேன், பள்ளிவாசலுக்கு கொடுக்க போகிறேன்னு நான் கொடுத்தேன்னா நான் வட்டியை வாங்கி செலவு பண்ணேன்னு அர்த்தமாயிடும். இதுதான் வட்டியை திங்கிறதுன்னு அர்த்தம். நம்ம செலவு பண்ணால் நம்ம திங்காமல் அடுத்த ஆள் கொடுத்தாலும் அது தப்பு தானே. நமக்கே விஷம்பாட்டில் நம்மள்ட கொடுக்குறாங்க, குடிங்கன்னு எனக்கு அந்த உறவினர்கள் கொடுத்துட்றேன், இது ஹராம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உறவினர் வாயில் ஊற்றி விட்டா என்னாகும்? அது நம்மளே வெறுக்கிறோம். அது அப்போ நம்ம அதை வாங்க மாட்டோம். நமக்கு அது ஹலால் இல்லை என்று சொல்லி, ஹராம் என்று சொல்லி தெரிந்த பிறகு இதை நம்மளே வாங்கி அடுத்த ஆள் கொடுக்குறது என்பது அது ஒரு சரியான நிலைப்பாடு இல்லை என்பதை அல்லாஹ் கண்டிக்கின்றான். அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும்? இது போன்ற பொருளாதாரத்தை நம்ம எடுக்கவே கூடாது. நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? அந்த பணத்தை நம்ம எடுத்துட்டோம்னாலே நம்ம காசு ஆயிடுது, அப்போ நம்ம வட்டியை திண்டோம்னு ஆயிடுது. அப்போ நம்ம தான் அதுக்கு பொறுப்பேற்று கொள்ளக்கூடிய நிலைமையில் அல்ல நம்மளிடத்தில் கேள்வி கேட்பான் என்ற ஒரு அச்ச உணர்வு நமக்கு வர வேண்டும். நம்ம அதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும், அதை எடுக்கக்கூடாது. சில பேர் என்ன செய்கிறாங்க தெரியுமா? அஜர்த்துமார்கள் பத்துவா கொடுப்பாங்க. நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அதை எடுத்து பள்ளிவாசலு கக்கூஸ் கட்ட கொடுத்துருங்கன்றாங்க. இப்படியே பத்துவா கொடுக்குறாங்க. ஒரே மாதிரி யூனிஃபார்மாக நீங்கள் சுனிஜ மாதத்தில் போய் கேட்டீங்க, சிரிக்கிறது சொல்லலை, ஒரே மாதிரியே பத்துவா கொடுப்பாங்க. நீ கக்கூஸ் கட்ட கொடுத்துருங்க, அப்போ அடுத்த மனத்தை கொள்ளையடிச்சு கக்கூஸ் கட்டலாமா? வட்டிக்கு விட்டு கக்கூஸ் கட்டலாமா? அப்போ பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய கக்கூஸ் என்பது அறமான விஷயமா என்னென்னு விளங்கிட்டாங்களா என்னன்னு தெரியலை. அது கழிவு வெளியேறக்கூடிய இடமா இருந்தாலும் ஹலாலான காசில் தானே கட்டினதை, அது எப்படி அறமான காசில் கட்டுறது? கக்கூசு அறிவறுக்கத்தக்கதுன்ற மாதிரி மொத்தமாக அந்த கட்டணமே அறிவறுக்கத்தக்கதுன்ற மாதிரி அப்படி விளங்கிட்டாங்க. இது வந்து தப்பு. இதுவும் ஏன் நம்ம அந்த பணத்தை எடுத்துட்டோம்னாலே நம்ம காசுன்னு வந்து விடும் பொழுது அதை போய் நம்ம பள்ளிவாசலுக்கும் கொடுக்கக்கூடாது, உறவினருக்கும் கொடுக்கக்கூடாது. அதை நம்ம எடுத்துட்டோம்னாலே வட்டி வாங்கின பாவம் நமக்கு வந்துவிடும் என்பதனால வட்டி பணத்தை தொடக்கூடாது. எனக்கு வட்டி வேணான்னு எழுதி கொடுத்தா கட் பண்ணக்கூடிய சிஸ்டம்லாம் இருக்குது. அப்படி கட் பண்ணானா ஓகே, நம்ம அதிலிருந்து தவிர்த்து கொள்ளலாம். அப்படி இல்லையா, எவ்வளோ வட்டி போட்டிருக்கான்றதை கணக்கு பண்ணி அந்த பணத்தை நம்ம எடுக்காமல் விட்டுவிட வேண்டும். இதில் பல பேர் இப்படிலாம் நம்ம வந்து எடுக்காமல் விட்டதுனால தான் அந்த வட்டி காசையெல்லாம் வாங்கி ஆர்எஸ்எஸ்காரன் நம்மளை அழிக்கிறது குண்டு தயாரிக்கிறாங்க, இப்படி கிளப்பி விடுறது. அவன் எதை தயாரித்தா என்ன, அது நம்ம காசா? அது நம்ம பணம் கிடையாது. நம்ம பணம் இல்லை எனும் பொழுது அந்த பணத்தை வச்சு அவன் என்னத்தை பண்ணாலும் அல்ல நம்மள்கிட்ட கேள்வி கேட்க மாட்டான். இவர்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போய்விடுகின்றார்கள். அதாவது வந்து நம்ம வியாபாரம் பார்க்காம அவன் பண்ணதுனால தான் இப்போ அவன் வியாபாரம் பார்த்து நம்மளை அழிக்கிறது கத்தி வாங்கினான், இது தேவையா நமக்கு, நம்ம அப்படியா சிந்திக்கிறது? அப்படின்னா என்ன வேணான்னு சொல்லலாமே. அமெரிக்காவில் போய் நம்ம ஒபாமாவை மாறாதனால தான், நம்ம ட்ரம்ப்பாக மாறாதனால தான் எல்லா அவையும் நம்மளை கூட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படிலாம் சொல்லிக்கிட்டே போயிட்டே இருந்தோம்னா எதுவுமே நடக்காது அப்புறம். அப்போ இந்த மாதிரி பேசக்கூடிய பேச்சுக்களையும் நம்ம நிறுத்த வேண்டும். வட்டி பணம் ஹராம், அவ்வளோதான். அது எத்தனை லட்சமானால் எத்தனை கோடி ஆனாலும் தொடமாட்டோம் என்று தான் ஒரு இஸ்லாமியன் இருக்க வேண்டும், ஒரு மூமியன் இருக்க வேண்டும். அவன் தான் உண்மையான இறை நம்பிக்கையாளன் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அதுக்குண்டான பதில். அடுத்து